மௌத்த பத்தி நாங்க விளங்கி இருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கு மௌத் உண்டு இருக்குகிறது. எத்தனை நபர்களை எங்கட குடும்பத்துல ஒஃபாத்தானவர்கள், அவர்கள் ஒஃபாத் ஆகுகிற சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களுக்கு அருகாமையிலிருந்து அவர்களுக்கு நாம் கலிமா சொல்லி கொடுத்திருப்போம். எத்துணை நபர்கள் என்னுடைய மடியில், என்னுடைய கைகளுடைய கைகளில், எங்களுடைய மடிகளில் தலை இருக்குகிற பொழுது அவருடைய ரூ பிரிந்திருக்குகிற தருணங்களை நாம் பார்த்திருப்போம். எத்துணை நபர்களுக்கு நாம் கஃபன் செய்து, குளிப்பாட்டி கஃபன் செய்து, அவர்களை தொழுவித்து அடக்கம் வரை அவருடைய மண்ணறையில் இறங்கி அவர்களை வைத்துவிட்டு வெளியே வந்திருப்போம். இதெல்லாம் நாம் மறுக்குகிற மறக்க முடியுமான ஒன்று அல்ல சகோதரர்களே. அப்பேற்பட்ட மௌத்த பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். நீங்களும் மௌத்தாக போகிறீங்க, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் சொல்கிறான். அந்த மௌத்துடைய நேரம் உண்மையான முஸ்லிம்களாக மௌத்தாக போங்க. பல தமுத்துண்ட நீங்கள் மௌத்தா போக கூடாது. இல்லா வாழ்ந்து முஸ்லிமூன், உண்மையான முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் வஃபாத்தாக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த உண்மையான முஸ்லீம்களுக்கு தான் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்கள், ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் வருவாங்க. அந்த உண்மையாக உண்மையான நிலையில் உண்மையான முஸ்லீமாக வஃபாத்தாகுகிற அந்த சக்கராத்துடைய நேரத்தில் இருப்பவர்களுக்கு மலக்குமார்கள் தென்பட போறாங்க சகோதரர். இன்னைக்கு நானும் நீங்கள் உலகத்தில் வாழுகிறோம். மலக்குகள் எந்த ஒரு படைப்பினம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்பியிருக்கிறோம். நம்மை பாதுகாக்குகிறவர்கள், நம்மை சூழவிருக்குகிறவர்கள், நம்முடைய தொழுகைகள் ஒன்றாக வந்து கலந்து விட்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு காலை இந்த மாலை நேரங்களில் உங்களோடு கலந்து வருகிற அந்த மலக்குமார்கள் உங்களோடு வந்து வந்து செல்கிறார்கள். அந்த ஹதீஸுடைய தொடரிலே பார்க்குகிற பொழுது சுபஹுடைய ஜமாத்தில் எங்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள், அசருடைய ஜமாத்தில் எங்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். எங்களுடைய கண்களுக்கு விளங்குவது கிடையாது, ஆனா மலக்குமார்கள் எங்களை பார்த்துட்டு போறாங்க, எங்களை பத்தி அல்லாஹ்ட்ட ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. கனிமான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, அப்பேற்பட்ட மலக்குகள் ஒரு சாரார், ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள். யார் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை அதனுடனேயே முடித்துக் கொள்கிறார்களோ, சாலிஹீன்களாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்களோ, அப்பொழுது வந்து சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு, நீங்க பயப்படாதீங்க, ஒலா தஹ்தனு, நீங்க கவலைப்படாதீங்க, வாபிஷிரு பில் ஜன்னா, நீங்க போற இடம் வேறங்கையும் இல்ல, சுவர்க்கத்துக்கு போறீங்க, வாபிஷிரு பில் ஜன்னா அல்லதி குன்தும் துஅதூன், நீங்க எந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்தானோ, ஈமானோடு சாலிஹான அமல்களோடு தன் வாழ்வை முடிப்பவர்களுக்கு எந்த சுவர்க்கம் இருக்குகிறது என்று அல்லாஹ் சொன்னானோ, அந்த சுவர்க்கத்துக்கு போறீங்க என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அந்த செய்தி சக்கராத்துடைய நிலைமையில் இருப்பவருடைய காதுகளில் விழும். அவர்கள் அந்த மலக்குமார்களை கண்களால் பார்ப்பார்கள் சகோதரர். கனிமான சகோதரே, எங்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சக்கராத் இருக்குகிறது என்பதை நானோ நீங்களோ மறந்துவிடக் கூடாது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்களே, பலா தமூத்துன்ன இல்லா வாழ்ந்து முஸ்லிமூன், உண்மையான முஸ்லீம்களாக இல்லாம பேரளவுல ஏதோ வாழுகிறோம், ஏதோ வாழுகிறோம் என்ற நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது சகோதரி. கனிமான சகோதரர், இந்த தலைப்பில் அல்லாஹ் நிறைய உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். ஈமானுடைய மக்களே, அல்லாஹ் சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். அரைகுறை முஸ்லீம்களாக நானோ நீங்கள் உலகத்தில் வாழக்கூடாது சகோதரர்களே. இஸ்லாத்தை பற்றி படிக்க வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாம் ஒவ்வொரு வழிகளையும் படித்து தந்திருக்கிறது. நாம் எப்படி பேச வேண்டும், நாம் எப்படி பேச வேண்டும், நாம் எப்படி செயல்பட வேண்டும், பெற்றெடுத்த பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றெடுத்தப்பட்ட பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு என்று அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிற மனைமார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் இஸ்லாம் சகோதரர்களே. ஏதோ என்னுடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டவனாக, என் சிந்தனைக்கு கட்டுப்பட்டவனாக, நான் நினைத்த போக்கில் என்னால் சான்றோடித்தனமான வாழ்க்கை வாழ்வதற்கு தரப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். அப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதரர்களே, அருமையின் பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொன்றையும் நபியுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் படித்து தந்திருக்கிறான், குர்ஆன் மூலம் சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வகூலு லின்நாஸி ஹுஸ்னா, நீங்க பேசுகிற பொழுது மக்களோடு அழகாக பேசுங்க, வகூலு கவுலன் சதீதா, மக்களுக்கு நேர்த்தியான உண்மையான நன்மை பயக்கத்தக்களை சொல்லி கொடுங்கள். பொய் பேசுறது ஒத்தனை ஏமாற்றத்துக்குரிய வழியை காட்டுறது, ஒத்தனை நஷ்டம் அடைவதற்குரிய வழியை காட்டுவது, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அல்ல சகோதரர்களே. இதையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிபூரணமாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாக்கு இருக்குகிறது என்பதற்காக நான் நினைத்ததை பேசுவதற்கு தரப்பட்ட நாக்கு அல்ல,
கனிமான சகோதரே, இந்த நாவினுடைய விவேகத்தை பற்றி பல உலமாக்களும் பல கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நாக்கு இருக்குகிறதற்காக பொய் பேசுவது அது நமக்கு உகந்ததல்ல. இந்த நாவு இருக்குகிறது என்பதற்காக அடுத்தவனை ஏமாற்றுவது அது நமக்கு உகந்ததல்ல. அடுத்தவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு பேசுவது அது நமக்கு உகந்ததல்ல. அடுத்தவனுடைய உள்ளத்தை புண்படுத்துகிற அமைப்பில் பேசுவது அது இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. அடுத்தவனை மானபங்கப்படுத்தி பேசுவது இது இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. இனிமன சகோதரர்களே, இதிலும் நாம் எப்படி வாழ்கிறோம், நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஈமான் அன்பின் சகோதரர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு பேச்சும் அது பதியப்படுகிறது, அது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் பல உதாரணங்கள் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பதல்ல. உலகத்தில் எப்படி எங்கட செயல்பாடுகள் கேமராவின் மூலம், சிசிடி கேமராவின் மூலம் அது பார்க்கப்படுகிறதோ, அது செக் பண்ணப்படுகிறதோ, கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு சிறிய பெரிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது நன்மை அல்லது தீமை எப்படியும் இருக்கட்டும், அதை பதிவதற்கென்று அல்லாஹ் மலக்குமார்களை படைத்திருக்கிறான். மலக்குமார்களை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான், மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் எங்களோடு பேசுகிறான் சகோதரர்களே. ஈமானுடைய மக்கள், எங்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறார், நீங்கள் வாழ்க்கையை பயந்து கொள்ளுங்கள். கனிமான சகோதரர்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கவுலின், அது சிறியது பெரியது எப்பேற்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அதை பதிவதற்கு என்று ரகீப் அதீத் என்ற இரண்டு மலக்குமார்கள் இருக்கிறார்கள். கனிமான சகோதரே, அதனால் அல்லாஹ் நம்மை நாம் தவறு செய்கிற பொழுது அந்த தவறு பதியப்படாமல் இருப்பதற்காக இஸ்திகஃபார் என்ற நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அமலையும் காட்டி தந்திருக்கிறார். நீங்க தவறு செஞ்சீங்களா, தவறு என்று உணர்வு வந்து விட்டதா, அவசரமாக இஸ்திகஃபார் செய்யுங்கள். எந்த அளவுக்கு நாம் இஸ்திகஃபார் அவசியப்படுவோமோ, பாவ மன்னிப்பு தேடுவதில் அவசரம் காட்டுவோமோ, நாம் செய்த அந்த பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறார். அல்லாஹ் அழித்து விடுகிறார். கனிமான சகோதரர்களே, இது சம்பந்தமாக குர்ஆன்ல நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சகோதரர்களே, وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ, அல்லாஹ் சொல்கிறான், وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ, உங்களை பாதுகாக்குகிற மலக்குமார்கள் உங்களோடு இருக்கிறார்கள். அவர்கள் கிராமன் சங்கையானவர்கள். அவர்களுடைய டியூட்டி என்னது, காத்திபீன், கத்தபை என்று சொன்னால் எழுதினான் என்று அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், அவங்களோட டியூட்டி, நீங்க செய்கிற நரபு, நீங்க செய்கிற தவறுகளை பதிவது என்பது அவருடைய டியூட்டி. يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ, நீங்க செய்கிற ஒவ்வொன்றையும் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களோ தப்ப முடியாத சகோதரர்களே. நானும் நீங்களும் மறுமையை நம்பி வாழுகிறவர்கள் சகோதரர்களே. மறுமை என்பதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய இடம் சகோதரர்களே. இந்த உலகத்தில் யாரும் பொய்யை முற்படுத்தி தான் வெற்றி வாகை சூடிவிட்டோம், நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் கோர்ட்ல நிரபராதியாகிவிட்டேன் என்று சந்தோஷம் அடையலாம். ஆனால் உண்மையான விசாரணை என்பது நாளை மறுமைக்குரிய இடம் சகோதரர்களே. இந்த உலகத்தில் யாரையும் ஏமாற்றலாம், நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட போயிட்டு நானும் நீங்களும் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் நசீஹத்தன் உபதேசமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் சகோதரன். எனவே கனிமான சகோதரனே, அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவோம் வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக. அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி பார்ப்போம் வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக. சஹாபாக்கள் ஜாஹிலியத்துடைய கொள்கையில் இருந்தவர்கள், ஜாஹிலியத்துடைய காலத்தில் இருந்தவர்கள், மடமையில் இருந்தவர்கள் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு வழிகாட்டியது குர்ஆன் தானே சகோதரன். எனவே குர்ஆனை நாம் எடுத்து பார்ப்பதன் மூலம் நாம் வாழ்க்கையில் திருத்தம் பெறலாம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம்மோடு பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுக்கி வனுக்ரிஜுலஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா. இது நானும் நீங்களும் எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வார்த்தையும் திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய அழகான ஒரு எடுத்துக்காட்டுதல், அழகான உபதேசம் அல்லாஹ் சொல்கிறான். நாளை மறுமை என்பது எங்களுக்கு விளக்கம் தெரியும். அந்த நாள் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் என்றவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற நாம் செய்த ஒவ்வொருவருடைய ஏடுகளும், அந்த நன்மை தீமை பதியப்பட்ட அந்த ரெக்கார்ட் புக் எங்களோட கண் முன்னால் அல்லாஹ் விரித்து வைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், அது விரித்தே நாம் வெளிப்படுத்தி காட்டுவோம். மனு குருகிலகு யௌமல் கியாமா கிதாபன் யல்காஹு மன்ஷூரா, தன் கண் முன்னால் அவர்கள் விரித்தவர்களாக பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், உங்களோட ரெக்கார்ட் புக்கை நீங்களே வாசி பாருங்க. எனக்கும் அல்லாஹ் சொல்ல போகிறான், உங்களுக்கும் அல்லாஹ் சொல்ல போகிறான், ஒவ்வொரு மீன்களுக்கும் அல்லாஹ் சொல்ல போகிறான், ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்களுக்கும் அல்லாஹ் சொல்ல போகிறான். இக்ரா கிதாப, நீங்க செஞ்ச நன்மைகள் தீமைகள் பதியப்பட்ட இந்த கிதாபை நீங்களே வாசி பாருங்க. நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க,
நீங்க என்ன நன்மைகள் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள், என்ன தவறுகள் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். இக்ரா கிதாபக, அல்லாஹ் சொல்கிறான் கஃபா பினஃப்சிக்கல் யௌம அலைக ஹசீபா, இன்றைக்கு நீங்க நல்லவர்களா கெட்டவர்களா என்று முடிவுரை என்பது உங்களோட நஃப்சே, உங்களோட ஆத்மாவே போதுமானது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான் இன்னஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், நீங்க நலவு செஞ்சா அந்த நலவினுடைய பிரயோசனம் உங்களோட நஃப்சுக்கு தான், உங்களோட ஆத்மாவுக்கு தான். நபியுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட பிரச்சனைகளை முதல்ல நீங்க அடுத்தவர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னால இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட கல்புல உங்களோட உள்ளத்துல நீங்க உங்களை பரிசோதித்து பாருங்க. நீங்க நல்லது பேசுனீங்களா, நீங்க கெட்டது பேசுனீங்களா, நீங்க நல்லதை சொன்னீங்களா, நீங்க கெட்டதை சொன்னீங்களா, அடுத்தவர்களை நீங்க மானபங்கப்படுத்தினீங்களா, அடுத்தவரை நீங்க ஏசுனீங்களா. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்தஃப்தி கல்பக், ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்போம், நான் நல்லவனாக உலகத்தில் வாழுகிறேனா, நல்லதை பேசுகிறேனா, நல்லதை ஓதுகிறேனா, நல்லதை சொல்லுகிறேனா, நல்லதை சிந்திக்கிறேனா. அல்லாஹ் நம்முடைய சிந்தனையையும் பாதுகாக்க சொல்லிருக்கிறான் சகோதரர்களே. இய்யாக வல்லன் فإن الظن أكذب الحديث سنر البيلا محمد صلى الله عليه وسلم حسن الظن من حسن العبادة உங்கள் சிந்தனையை நல்ல சிந்தனை ஆக்கிக் கொள்ளுங்கள், அடுத்தவனை பற்றி வித்தியாசமாக, அடுத்தவனை பற்றி அசிங்கமாக சிந்திக்காதீர்கள். உங்கள் சிந்தனை நல்லதாக இருப்பது அது நல்ல இபாதத் என்று சொன்னார்கள் صلى الله عليه وسلم. கனிமான சகோதரர்களே, சஹாபா